என்ன மாதிரி ஒரு நடிப்பு? எனக்காக இவ்ளோ தூக்கி எறிஞ்ச, இப்ப பணத்துக்காக என்ன தூக்கி எறிஞ்சிட்ட? நாளைக்கு இவங்களோட நிலைமைலாம் என்ன? இது எல்லாமே எங்க அப்பாவோட கனவு, எங்க அப்பாவோட கனவுனே சொன்னேன். ஆனா இப்பதான் உங்க அப்பா எப்பேற்பட்டவர்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அவர் சேவங்கிற பேர்ல ஜனங்களை கொண்டாரு, நீ காதலுங்கிற பேர்ல எங்களை கொண்டுட்ட. எங்க அப்பா பத்தி தப்பா பேசுறீங்க. எங்க அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்? அது யாருன்னு தெரியுமா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாம வாழ்ந்தவர் எங்க அப்பா. அப்படிப்பட்ட எங்க அப்பா எப்படி இறந்தார்னு தெரியுமா? எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் தீராத வியாதிகளை குணமாக்குற மருந்து வாங்க வந்திருக்கிற உங்களை நாங்க அன்போட வரவேற்கிறோம். பல மருத்துவமனைகளுக்கு போய் டாக்டர்களாலேயே குணப்படுத்த முடியாத வியாதிகளை ஒரு ஒத்த மூலிகையால குணப்படுத்துற சிறந்த வைத்தியர்னு இந்த உலகம் பூரா போற்றப்படக்கூடியவர் தான் எங்க ஜெய் நாராயணன் ஐயா. எங்க அப்பாவ எங்க ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்களும் ஒரு தெய்வம் மாதிரி பார்த்தாங்க. அவரை பார்த்தா மேகம் கூட அவருக்காக கொடப்படுது. நோயை நீங்க தான் குணப்படுத்தணும். உங்க நம்பிக்கை தான் உங்க நோயை குணப்படுத்தும். காட்டுமா? இதை நாங்க காசுக்காக செய்யல, இது எங்க கடமை. நோயாளியை பார்க்க போறவனுக்கு கூட ஆபரேஷன் பண்ற இந்த காலத்துல பணம் கூட வாங்காம வைத்தியம் பண்றீங்களே, அட்லீஸ்ட் இதை என் திருப்திக்காவது. உங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருந்தா என்னோட பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு. எங்க அப்பா செய்யற சேவைகளை பார்த்து கட்சி தலைவரே எங்க வீட்டுக்கு வந்தார். எனக்கு இந்த அரசியெல்லாம் தெரியாதுங்க. தெரிஞ்சவங்க வந்ததுனாலதான் நாடு குட்டிச்சவரா போச்சு. நீங்க வந்தீங்கன்னா இந்த நாடு மாறும். என்னை விட தகுதியானவங்க உங்க கட்சிக்குள்ள நிறைய பேர் இருக்காங்களேயா? அவங்க எல்லாருமே பதவி மேலதான் ஆசைப்படுறாங்க, ஆனா நீங்க மக்களோட நலனை தான் பாக்குறீங்க. ஆனா 17 வருஷமா சீட்டுக்காக காத்துட்டு இருக்கிற அசோக்கையா ஏதாவது நினைச்சு பாருன்னுதான். பதவி மேல மட்டுமே குறியா இருக்கிற அவருக்கு நாங்க சீட்டு கொடுக்க மாட்டோம். இதை கேள்விப்பட்டதும் உங்க அப்பா சும்மா இருக்கல. எங்க அப்பா கிட்ட நேரடியா மோத முடியாதுங்கிறதுனால தனக்கு பதவி கிடைக்கலையேங்கிற வருத்தத்தை வெளியில காட்டிக்காம எங்க அப்பா கிட்ட நட்பா இருக்கிற மாதிரி நடிச்சாரு. என்னங்க இது? நீங்க கோபமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஸ்வீட்டோட வந்திருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு இவருக்கு கிடைச்சிச்சுன்னு வருத்தணும் இல்லையா? இல்லன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அதுக்காக கோபப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு தெரியும். நான் நம்ம கட்சியோட மாவட்ட செயலாளராக இருக்கலாம், ஆனா இவரோட சேவைக்கு முன்னாடி என் பதவியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பதவிக்காக வேலை செஞ்ச பணம் கிடைக்கும், ஆனா சேவையினால பேர் தான் கிடைக்கும். அந்த பேரால தான் உங்களுக்கு சீட்டே கிடைச்சிருக்கு. நான் போட்டியிடுறதே கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இல்ல, மக்களுக்கு சேவை செய்யதான். நீங்க என் பக்கத்துல இருந்தீங்கன்னா அந்த வெற்றி உங்க வெற்றியாவே. உங்க அப்பாவோட போலி நடிப்பால ஊரே ஏமாந்துச்சு. ஆனா உங்க அப்பாவோட ஆளுங்க இதை ஏத்துக்க தயாரா இல்ல. என்னடா இதெல்லாம்? ஆசைப்பட்ட எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு பதவிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கு அதிர்ஷ்டம் வேணும். ஆனா நம்ம கட்சிக்காக எவ்வளவு வேலை செஞ்சோம். வேலை செஞ்சா காசு மட்டும்தான் கிடைக்கும், சீட்டெல்லாம் கிடைக்காது. அந்த பதவியில உட்கார அவனுக்கு எந்த தகுதி இல்லன்னு? பதவிக்கு முன்னாடி தகுதிக்கெல்லாம் இடம் இல்ல. அதோ அந்த சேர பாரு, அந்த சேர்ல இயலாதவங்க உட்கார்ந்தாங்கன்னா அதுக்கு பேர் வீல் சேர். ஒரு ஆபீஸ்ல வாட்ச்மேன் உட்கார்ந்தா அதுக்கு பேர் வாட்ச்மேன் சேர். அதே ஒரு சிஎம் உட்கார்ந்தா அதுக்கு பேர் சிஎம் சேர். பவர்ன்றது சேர்ல இல்லடா, மனுஷங்க கிட்ட தான் இருக்கு. எங்க அப்பா தான் வேட்பாளர்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. புத்தகம் படிக்க வேண்டிய வயசுலயும் நாங்க கட்சி குடி விடலாம். என்னடா இது, படிக்க வேண்டிய நேரத்துல குடிய புடிச்சிட்டு இருக்கீங்க? நம்ம கட்சியோட தேர்தல் அறிக்கை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா கட்சியோட சின்ன டைகர்ல இருந்து லைனா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எதுக்குப்பா? ஏன் தெரியுமாப்பா? லைனா காட்டுக்கு ராஜா, நீங்க இந்த ஊருக்கே ராஜா. தப்புப்பா, யாரையும் கிங்னு சொல்லக்கூடாது. நான் தப்பு பண்ணா ஜனங்க என்ன தண்டிப்பாங்க, அதே மாதிரி சிங்கம் தப்பு பண்ணா டைகர் தண்டிக்கும்.
என்னது, லைன் தப்பு பண்ணா டைகர் தண்டிக்குமா? எல்லா டைகரும் தண்டிக்காதுப்பா. பெங்கால் டைகர்ங்கிற டைகருக்கு மட்டும்தான் அப்படி ஒரு சக்தி இருக்கு. அதனாலதான் அது நம்ம தேசிய மிருகமாவும் இருக்கு, நம்ம கட்சியோட சின்னமாவும் இருக்கு. ஓ, அப்ப பெங்கால் டைகருக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்றீங்களாப்பா? ஆமா, நீ வளர்ந்ததும் அப்படிதான் இருக்கணும். நாமினேஷன் தாக்கல் பண்ற நாள் வருது. அத்திப்பட்டில் விஷமருந்தி பலர் கவலைக்கிடம். ஆபத்தான நிலையில் பலர் மருத்துவமனையில் அனுமதி. பணத்திற்காக போலியான மருந்துகளை கொடுத்து பல உயிர்களை பறித்துள்ளார் ஜெயநாராயணன். மருத்துவமனையில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்துள்ளனர். உயிரிழப்பு மேலும் கணிசமாக உயரும் என்று மருத்துவர்கள் ஆச்சரிக்கிறார்கள். உயிரிழந்தோர் எண்ணிக்கையை மருத்துவர்கள் கூற மறுத்துவிட்டனர். இதற்கு காரணமான ஜெயநாராயணனை கைது செய்ய வேண்டும் என்று மக்கள் போராட்டம். நீங்க இருக்கிற ஆபத்து என் கூட வாங்க. உனக்கு சீட்டுக்கொடுக்கிறா. எதிரியும் துரோகியும் பக்கத்திலே இருந்தாங்கன்னு எங்க அப்பாக்கு தெரியாம போயிடுச்சு. அவனுங்க அப்படி பாக்குறேன், உன் கூட இருந்தா சம்பாதிக்க முடியாத. அதான் என் கூட சேர்ந்து நான் கேட்டிருந்த சீட்டை அவனுக்கு உனக்கு கொடுத்தாங்க. அவ்வளவு சீக்கிரம் ஜெயிச்சு மந்திரி ஆறதுக்கு நான் என்ன சும்பையா? உன்னை கொள்றதுக்கு முன்னாடி உன் பேரு கொள்ளணும் நினைச்சேன். அதான் உன் மருந்துல விஷத்துக்கணும். சாகரத்துக்கு முன்னாடி ஒன்னு தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில பணக்காரன் கிட்ட மோதலாம், பவர் இருக்கிறவங்க கிட்ட மோதலாம், பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க கிட்ட கூட மோதலாம், ஆனா புத்திசாலி கிட்ட மட்டும் மோதவே கூடாது. அதுக்கப்புறம் அத்திப்பட்டுங்கிற அந்த கிராமத்தை விட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். செத்து போயிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்த எங்கள் அப்பாவோட சிநேகிதர் உயிரோடு இருக்கார்னு ஒரு நாள் எனக்கு தெரிய வந்தது. என் ஃபேமிலி ஃபோட்டோஸ். இவர் என் பெரியப்பா தான். இவர் ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையும் எடுத்துக்கிட்ட கடவுள் இந்த உண்மையை சொல்றதுக்காக இவரை மட்டும் உயிரோடு விட்டு வச்சிருந்தாரு. அவங்க அப்பாவை புத்திசாலித்தனமா கொன்னான். நீயோ அவனை புத்திசாலித்தனமா அழிக்கணும். அம்மா, அம்மா, உட்கார், உட்கார், உட்கார். அம்மா, அம்மா, எங்க அப்பாவுக்கு நடந்த அநியாயத்தை இந்த வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் மறைச்சு வச்ச அம்மா கிட்ட கூட சொல்லல. வெளியே போகும்போது எங்க அப்பாவோட பேரை சொல்றதுக்கு கூட கூச்சப்படுற அண்ணனுங்க கிட்ட கூட சொல்ல. வயசுல நீ சின்னவனா இருந்தாலும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இந்த வீட்டுக்கே மூத்தவன் ஆயிட்ட. அப்ப எதுக்காக அந்த பணத்தை வாங்கின? நாளைக்கு எங்க அப்பாவோட இறந்த நாள், அவர் மரியாதையை இழந்த நாள். எந்த ஊர் எங்க அப்பாவை வெறுத்து ஒதுக்கிச்சோ அதே ஊர் எங்க அப்பாவை நேசிக்கிற மாதிரி செய்ய போறேன். அதுக்குதான் அந்த பணம்.